ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இதே இடத்தில் முதல் முதலாக இந்த மேடையிலே நான் கலந்து கொண்டது கேரளத்திலே இருந்து இங்கே வந்து சென்னையிலே வசிக்கக்கூடிய நம்முடைய மலையாளி சகோதரர்கள் வாரம் ஒரு முறை கூடுகிறார்கள். ஷாகா ஆர்எஸ்எஸ் அவர்களெல்லாம் சேர்ந்து ஓணம் விழாவை இங்கு கொண்டாடினார்கள். அதில் நானும் கலந்து கொள்ள வந்தேன். அதன் பிறகு என்னுடைய மரியாதைக்குரிய பேரறிஞர் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு போராளி, மிகச்சிறந்த அறிஞர். அவருடைய புத்தக வெளியீட்டு விழா தலைப்பை பார்த்தாலே உங்களுக்கு வியப்பாக இருக்கும், சொன்னால் குற்றம் ஆனாலும் சொல்கிறேன் என்ற ஒரு புத்தகம். அதை குன்றக்கூடிய அடிகளார் அவர்களை வைத்து இங்கே அந்த வெளியீட்டு விழா அதிலே கலந்து கொண்ட போதும் இந்த மண்டபத்துக்கு நான் வந்திருக்கின்றேன். நான் வந்த உடனேயே ஸ்ரீதருக்கு சொன்னேன், பொதுவாக இந்த மண்டலத்தில் அரசியல் கட்சிகளுக்கான அனுமதி கொடுப்பதில்லையே, நீங்கள் பிஜேபி என்று சொல்லிவிட்டுத்தான் வாங்கினீர்களா என்று கேட்டேன். அவர்கள் தெரிந்துதான் தந்தார்கள், ஆனால் உங்களுக்கு மாத்திரம்தான் விதிவிலக்காக தருகிறேன் என்று சொல்லி தந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்போது இதற்கு முன்பாக இங்கு நான் வந்தது, முதன் முதலாக நான் இந்த கட்டிடத்திற்கு வந்தது 1991 ஆண்டு. பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னை சங்கத்திலிருந்து அனுப்பியவுடன் சென்னைக்கு வந்து சில நாட்களில் அம்மா அவர்கள், மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய அமிர்தானந்தமயி அவர்கள் இங்கு வந்து முகாமிட்டிருந்தார்கள். அப்போது எனக்கும் ஒரு மனசில் எண்ணம், அப்போது பஞ்சாப் கேஷன் என்கின்ற வழக்கறிஞர் அம்மாவுடைய ஒரு பக்தர், அவர் சொன்னால் கவலைப்படாதீங்க வாங்க நான் அழைத்து கொண்டு போகிறேன் என்று வந்தபோது நானும் காசிநாதனும் வந்தோம். தனியாக அம்மாவோடு ஒரு 10 நிமிடங்கள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு முதல் முதலாக கிடைத்தது. அப்போது நான் சொன்னேன், நான் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவன், பிரச்சாரக்காக இருக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியில் பணிபுரிவதற்காக இங்கே அனுப்பியிருக்கிறார்கள், உங்களுடைய ஆசி நான் வந்து பிஜேபியில் சேர்ந்த புதிதில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதால் இந்த புதிய பொறுப்புக்கு உங்களுடைய ஆசிகள் வேண்டும் என்று நான் சொன்னேன். அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, என்னை பொறுத்தவரையில் நான் பிஜேபியை அரசியல் கட்சியாகவே நினைப்பதில்லை, அதுவும் ஆன்மீகத்தின் ஒரு பகுதி. அம்மாவுடைய ஆசி பெற்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா. இதை நீங்க வெளியில விளம்பரம் பண்ணா வேற மாதிரி ஆயிடும். அதனால அது ஒரு பெருமைக்குரிய செய்தி. எதற்காக குறிப்பிடுகிறேன், இங்கே இன்னொரு அம்சமும் நான் பார்த்தேன். நரேந்திர மோடி அவர்களை மீது ரொம்ப கவரப்பட்டவர் நம்முடைய ஸ்ரீதர். தேர்தலுக்கு முன்பாக அவர் பிரதமராக அறிவிப்பதற்கு முன்பாக கூட அவருடைய காரில் பின்னால் இந்த மாடிஃபிகேஷன், இந்தியாஸ் மாடிஃபிகேஷன் ஏதோ வாசகம் போட்டு நரேந்திர மோடி படத்தை எல்லாம் காரில் ஸ்டிக்கராக ஊட்டியவர். அதனால் ஒரு கால் நரேந்திர மோடி மாதிரியே நாமும் பண்ணால் என்னன்னு நினச்சி பதிவேற்பு விழாக்கு அவர் அண்டை நாட்டை சார்ந்தவரை கூப்பிட்டார். நம்ம அண்டை மாவட்டத்தை தலைவரெலாம் கூப்பிடணும்னு, இவர் எந்த மாவட்ட தலைவரும் பதவியேற்கும் போது கூப்பிடுறதில்லை, நல்ல விஷயம். ஆனால் இந்த கூட்டத்தில் சில விஷயங்கள் எல்லாம் ஒரு செய்தியை கொடுக்கின்றன, ஒரு சமிக்ஞை கொடுக்கின்றது. நான் அதை குறித்தே சொல்லும் பொழுது நாங்கள் எல்லோரோடும் சமாதானமாகத்தான் நட்போடு இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு சமிக்ஞை கொடுப்பதற்குத்தான் அழைப்பு தந்தார் என்று சொல்வது உண்டு. அதே போலத்தான் நம்முடைய அனுபவர்கள் பேசும்போது சங்கர்ஜியை பற்றி குறிப்பிட்டார்கள். நாமெல்லாம் இன்றைக்கு இந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறோம் என்றால் அந்த காலகட்டத்தில் ஆதரவே இல்லாத நேரத்தில் அவர்கள் அலைந்து திரிந்தார்களே எந்த வருத்தமும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு. வேறாக இருந்து செய்த பயிலை பழத்தை நாம் பறிப்பதற்காக அனுபவிப்பதற்கான காலகட்டம் நமக்கு வந்திருக்கிறது, இது இயற்கை. அதே போலவே இந்த தென்சென்னையில் இதற்கு முன்பாக யாரெல்லாம் மாவட்ட தலைவராக இருந்தார்களோ அத்தனை பேரையும், நம்முடைய லேலன் சீனிவாசன் முதற்கொண்டு யாசு கண்ணன் வரையில் அத்தனை பேரையும் அழைத்து அவர்கள் இங்கே மேடையிலே கூப்பிட்டார் என்பது இது ஒரு செய்தி சொல்கிறார். நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எவரையும் நான் விடுவதாக இல்லை.
பாருங்கள், ஊரு கூடி தேர் இழுப்போம், நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றாக சேர்ந்து அவரவர்கள் அவர்கள் பங்குக்காக கட்சிக்கு செய்ய வாருங்கள் என்று இது ஒரு சபிக்கை தான் டால்பின் ஸ்ரீதர் இங்கே கொடுத்திருக்கிறார். அந்த கவிதையெல்லாம் கூட நான் படித்து பார்த்தேன், ஆனால் முழுமையாக என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு வரி மாத்திரம் எனக்கு புரிந்தது, டால்பின் என்று கடலில் இருக்கக்கூடிய அதை குறித்து பேசி ஒட்டி பிடித்து சொன்னார். எனக்கு தெரிந்ததெல்லாம் டால்பின் எப்போதும் தண்ணீர் இருக்கும், இந்த டால்பின் எப்போதும் தண்ணீர் இருக்க மாட்டார். அவ்வளவுதான் எனக்கு தெரிந்து டால்பினுக்கும் டால்பினை பொறுத்தவரையும். அதனால் ஒரு நல்லவர், அனுபவம் மிக்கவர் வந்திருக்கிறார். வேறு எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாத ஒரு அம்சம் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறது. ஸ்ரீதர் இருக்கிறார் என்றால் காளிதாசுடன் பக்கத்தில் இருக்கிறார், எந்த விதமான வித்தியாசம் இல்லை, வேறுபாடு இல்லை. காளிதாசோடு இணைந்து தான் ஸ்ரீதர் பணிபுரிவார், ஸ்ரீதரோடு இணைந்து தான் காளிதாஸ் பணிபுரிவார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான காட்சிகளை ராமாயணத்தில் வேண்டுமானால் பார்க்கலாம், பொதுவாக அரசியல் களத்தில் பார்க்க இயலாது. அந்த வகையில் இவைகளெல்லாம் நல்ல செய்திகள், அதையெல்லாம் பார்த்து பார்த்து நான் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வந்தார்கள் போனார்கள், அரங்கம் இப்போது பாதி காற்கால் காலியாக இருக்கிறது என்பது எனக்கு வருத்தம் இல்லை, தவறு அவர்கள் மீது இல்லை. நாம் குறித்த நேரத்துக்கு ஆரம்பித்து விட்டால் இன்னும் சீக்கிரமாகவே முடித்திருக்க வேண்டாம். அதனால் அவரவர்கள் சாவியை போட்டுவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் துடித்து கொண்டிருக்கிறோம் என்று இருந்ததை பார்த்து விட்டு தான் போடவிழ போகட்டும் போகவிழ போகட்டும் கட்டுப்படுத்தி நிறுத்தி வைக்காதே என்று அனுமதி கொடுத்தனர். இருந்தாலும் நீங்கள் எல்லாம் பொறுமையாக இருந்திருக்கிறீர்கள், அதுதான் ஏன் என்று எனக்கு புரியவே இல்லை. அதனாலேயே நான் ஒரு கருத்தை மாத்திரம் சொல்கின்றேன். நம்முடைய வணக்கத்திற்குரிய மாதா அமிர்தானந்தமை அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னேனே, அவர்கள் மாத்திரமல்ல, பரமாச்சாரியார் முதற்கொண்டு பல பேர் நம்மை பற்றி அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக அரசியல் களத்தில் இருப்பவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு தீண்டாதவர்களாக ஒரு மாதிரி பார்ப்பது உண்டு. அரசியலும் அப்படித்தான் ஆகி கொண்டிருக்கிறது. அரசியல்வாதி என்பதே ஒரு அகராதியில் கட்ட வார்த்தையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் நாம் வேறுபட்டவர்கள். அதில் ஒன்றை நான் இங்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எதனால் இப்படி துறவி பெருமக்கள் நமக்கு வாழ்த்துகிறார்கள் என்றால், இது ஏதோ யாருக்கோ உற்சாகம் தர வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, என் உள்ளார்ந்த உணர்வை சொல்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனசங்கமாக இருந்தது. அதை டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி தொடங்கினார். பாரதிய ஜனதா கட்சியை தொடங்கினார் என்று சொல்ல இல்லாவிட்டாலும் கட்சிக்கு முதல் தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். ஆனால் இது மனிதர்களால் துவங்கப்பட்டதுதான். ஆனால் நான் அப்படி நினைப்பதில்லை. என்னை பொறுத்தவரையில் இது தெய்வத்தின் திருவருளால் தொடங்கப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா. ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆண்டவனால் உருவாக்கப்பட்டது என்றால் அந்த சிந்தனையின் உருவானதுதான் பாரதிய ஜனசங்கம் என்பதை நான் ஆத்மார்த்தமாக நான் நினைக்கின்றேன், நம்புகின்றேன். அதனால்தான் துறவி பெண்மக்கள் கூட நமக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். இப்போ எதனால் இந்த கட்சி இதற்கு மாத்திரம் அந்த நினைப்பு? தர்மத்திற்கு எப்போதெல்லாம் சரிவு வருமோ, அதர்மம் எப்போது தலை தூக்குமோ, அப்போதெல்லாம் தர்மத்தை காப்பதற்கு யுகந்தோறும் அவதரிப்பேன் என்று 5000 ஆண்டுக்கு முன்பாக வாக்குமூலம் தந்தவன் தான் கிருஷ்ணன். இந்த காலகட்டத்தில் இப்போது தர்மத்திற்கு ஒரு சமால் வந்திருக்கிறது. தர்ம அதர்ம யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தர்மத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள் 5 பேர், அதர்மத்துக்கு ஆதரவாக இருந்தவர் 100 பேர். இப்போது அதர்மத்துக்கு ஆதரவாக இருப்பவர்கள் 5 பேர், தர்மத்துக்கு ஆதரவாகத்தான் அதிகம் பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த சிறுபான்மை இப்போது, நான் சொல்வது இந்த எண்ணிக்கை சிறுபான்மை, அவர்கள் ஊடகத்தின் வாயிலாக அறிவிஜீவிகள் வாயிலாக மிக பிரபலமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதை காக்க வேண்டும், தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது அமைந்தது என்பதற்காக நான் சொல்கின்றேன், வலியுறுத்தி சொல்கின்றேன். ராமாயணத்தில் தொடக்க நாட்களில் ராமன் அவதாரத்திற்கு முன்பாக ராவணனது கொடுமைகள் எல்லாம் தேவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். ராவணன் மனுஷனை பற்றி மாத்திரம் கவலைப்படலை, எந்த பெரிய அல்ப மனுஷன் இவன் என்ன செய்ய போறான்னு விட்டுவிட்டான். அதனால் எல்லோருமே பாதிக்கப்பட்ட தேவர்கள் எல்லாம்
மகாவிஷ்ணுவிட்ட வந்து கதறுகிறார்கள். அப்போது மகாலட்சுமி தான் சொல்கிறார், தாயுள்ளம் அவளுக்குத்தானே, இப்படிலாம் கஷ்டப்படுகிறார்களே, நீங்கள் போய் உதவக்கூடாதா என்று மகாலட்சுமி சொல்ல, சரி நான் தசரதன் வயிற்றிலே அவருக்கு மகனாக பிறக்கிறேன் என்று முடிவெடுக்கிறார். நீங்கள் எப்படி பூலோகத்தில் போவதாக இருந்தால் நாங்கள் முன்னதாகவே நாங்கள் போய்விடுவோம் என்று தேவலோகத்திலே பல பேர் பல்வேறு ரூபத்திலே இங்கு பிறந்து விட்டார்கள் என்று தான் ராமாயணம் வருகிறது. அப்போது பாரதிய ஜனதா கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி என்றால் இதை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவும் ஏற்கனவே இங்கு பல பேர் இங்கு பிறந்திருக்க வேண்டுமா இல்லையா? நான் தெளிவாக சொல்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சிக்காகவே பிறந்தவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்போ நம்ம வீட்டில் குறிப்பாக எங்கள் தாய்மார்கள் இருக்கிறீர்கள், சகஜமாக இருக்கிற ஒரு பேச்சுவார்த்தை சொல்கிறேன். நம்ம வீட்டில் கல்யாண வயசுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், நம்ம தங்கச்சியாக இருக்கலாம், இந்த பொண்ணாக இருக்கலாம், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அதை விட முக்கியமாக சொந்தக்காரன் தான், என்ன இன்னும் ஒன்றும் அமையலையா, பார்த்துட்ருக்கோம், அவள் கேட்குறதே அது ஒரு சந்தோஷம், இவன் அமையலே இவன் சொல்கிறதில்ல, இவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பார்த்துட்ருக்கோம் ஒன்றும் சரியாக அமையல, இருக்கட்டுமே இவளுக்குன்னு இனிமே ஒருத்தன் பிறக்க போகிறது, எங்கேயோ பிறந்திருக்கான், அவள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு இந்த தென்சென்னை மாவட்டத்தில் வளர்க்குறதுக்கு ஏற்கனவே நிறைய பேர் பிறந்திருக்கான், அவள் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்ம வேலை. கல்யாண மாலை மோகத்தை கொடுக்கலாமா? ஒரே வழிதான் இருக்கு, யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாவது வழி கிடையாது, ஒரே வழிதான் இருக்கு, வீடு வீடாக போய் தட்டுங்கள், தட்டுங்கள் கிடைக்கும் என்பே, வீடு வீடாக போய் தட்டுங்கள், நமக்குன்னு பிறந்த நம்ம இருக்கவே இருக்கலாம். உடனே நம்மால் கேட்குறான், ஏங்க நான் இந்த பகுதியில் மாவட்ட செயலாளர், நான் இந்த பகுதியில் மண்டல் தலைவர், உதாரணத்துக்கு ரெண்டு பொறுப்பு சொன்னேன், நிஜமாகவே அப்படி ஒருத்தர் இருப்பானானா, இந்நேரம் என்னை வந்து பார்த்துருக்க மாட்டானா, நீ பிஜேபியில் இருக்கேங்கிறது உன் ஒய்ஃபுக்கு தெரியுமாயா முதல்ல, உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியுமா முதல்ல, ரகசியமாக நீ பாடு தெரியாதனமா உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, எங்கு சொன்னா பிஜேபி யாரு, அலர்ற வீடுகள்லாம் இருக்கிறது இல்லையா, நீ ரகசியமாக நீ பண்ணிட்டு இருந்தா எப்படி தெரியும், என்னமோ ரொம்ப பிரபலமாயிட்டதாது, சரிதானா, ஒன்று வீடு வீடாக போய் பார்க்கணும், ரெண்டாவது நீ பிரபலமாகணும், ரெண்டாவது விஷயம் சொல்றது புரியுதா, பிரபலமாகணும், இந்த பிரபலமாகணும் தமிழ் வார்த்தை, ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தை இருக்கு, நல்ல வேலை தமிழில் ஒரு வார்த்தை தான் இருக்கு, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை டு பிகம் பாப்புலர்னு ஒரு வார்த்தை இருக்கு, டு பிகம் நோட்டோரியஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது வேண்டாம், அவனா அந்த ஆள் பயங்கரமான ரவுடிப்பான், இப்போ பார்த்தாலும் தண்ணி போட்டு கிளாடா பண்ணிட்டு இருப்பாங்கிறதுக்கு ஒன்றும் பெரியது இல்லை, ஜனங்களுக்கெல்லாம் தெரியும், நல்ல ஆள் அப்படி ஆக வேண்டாமா? இப்போ நாம இந்த சட்டமன்ற தொகுதிக்கு நீ வேட்பாளர் நிற்க போறோம், நீ யாரும் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு வெற்றிக்காக வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை, ரெண்டு சொல்றாங்க நினைக்காய், இது முடிஞ்சு மூணாவது மாதம் கார்பரேஷன் எலெக்ஷன் வரும், நான் தான் இந்த வார்டுக்கு கேண்டிடேட்னு இப்பவே முடிவு பண்ணி தேவைப்பட்ட அடுக்கும் சேர்த்து இப்பவே ஒரு விருப்பம் நாளைக்கு கொண்டு கொடுத்துருவேன், குதிரைக்கு சேனம் கட்ட மாதிரி எந்த வார்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த வார்டில் வீடு பண்ணாப்போம், அதில் ஒட்டுமொத்த தொகையில் வெற்றி நம்ம எம்எல்ஏ ஜெயிப்பார், பண்ணலாமா இல்லையா, வேலை செய்யலாம். அப்போ நான் அந்த பகுதியில் பிறந்தமாகணும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டால், இப்போ இந்த தென்சென்னையிலேயே பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு கட்சி இருக்குங்கிறது 100% வாக்காளர்களுக்கு தெரியும் நம்புறோமா? நம்ப முடியாது, 90% பேருக்கு தெரியலாம், 80% பேருக்கு தான் பிஜேபி இருக்குன்னு தெரியலாம், அப்படி இருக்கலாம் சென்னையா இருந்தால் கூட, ஆனால் நரேந்திர மோடினு ஒருத்தர் இருக்காங்கிறது தெரியுமான்னு கேட்டால் 100% பேர் தெரியும், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆனால் பிஜேபியின் ஒரு கட்சி இருக்குங்கிறது 80% பேருக்கு தெரிஞ்சிருக்கும்,
நரேந்திர மோடின்னு ஒருத்தர் இருக்காருங்கிறது 100% தெரிஞ்சதுக்கும் சத்தியமா நாம காரணம் இல்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு 10% அதே போல 20% நம்மால தெரிஞ்சிருக்கோம். ஊடகத்தின் மூலமா தொலைக்காட்சி மூலமா நம்ம கிரையே இல்லாத இடத்துல கொண்டு வந்து 1 மணி நேரம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் நரேந்திர மோடியை போட்டு கிழியில் திட்டின பிறகு இவன் நரேந்திர மோடியை திட்டுறதுனால அவர் நல்லவராக இருப்பார் நினைச்சு நம்ம கட்சிக்கு சேர்றதுக்கு வருவான். மற்ற கட்சிக்காரன் நமக்கு வாங்கி கொடுத்த விளம்பரம் அப்படித்தானே தெரியும். அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம தெரியறதுக்கு என்ன சொல்ல வரேன் தெரியுமா? மோடி நல்லவர், அதனால நான் பிஜேபிக்கு போறேன் இருக்காங்க. நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் நான் அதை விரும்பவில்லை. நேர்மாற ஒரு ஊர்ல நடந்த அனுபவத்தை நான் சொல்றேன். நான் அந்த ஊர்ல போய் சொல்றேன். ஒரு வயசான அம்மா, அந்த அம்மா சொல்லுது, வாஜ்பாய் காலத்துல தம்பி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வாஜ்பாயின்னு பேரு, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா. இந்த ராமு ராமசாமின்னு பேர், இந்த பையன் ராமு, எங்கள் பகுதியில் எது சொன்னாலும் அவன் தான் வேலை செய்வான். ஓடி ஓடி வருவான், பிரச்சனைன்னு ஓடி வந்து எதாவது செய்யணுமான்னு கேட்பான். அப்படி எல்லா வீட்டுக்கும், என் வீட்டுக்கு மாத்திரம் இல்லை, இந்த பகுதி முழுக்க ராமுன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி 24 வயசு பையன், இந்த ராமு தான் வந்து சொல்லிச்சு, பாட்டி இந்த தடவை நீ தாமரைக்கு போடுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் எந்த கட்சியும் ஒன்றும் தெரியாதியா, ராமு நல்ல பையன் அவன் சொல்லிவிட்டான், அதனால் நான் இந்த தடவை போய் தாமரைங்கிறதுன்னு தேடி போட போகிறேன்னு சொன்னான். அந்த மாதிரி ராமுக்களாக நாம் நம் பகுதியில் மாற வேண்டும் என்பதுதான் என்று. அது எப்போ வரும்னா தொண்டுனால வரும். சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு பிரபலமாக, சும்மா பெரிய போஸ்டரில் நிறைய போட்டு பண்ணலாம், வேண்டாங்கல்ல அதில் வட்டவட்டமாக நிறைய புகைப்படங்கள்லாம் போட்டு ஒன்று திருப்திப்படுத்திக்கலாம், நீ வேணால் பண்ணிக்கலாம், ஆக என் பணம் வந்துருதுன்னு ஜனங்கள் மத்தியில் மனசில் இடம் பிடிக்கிறது முடியாது. உள்ளூரில் வீடு விழா போய் குடும்ப பண்ணி செய்யணும், வருவாங்க, அதனால் வீடு விழா போகணும். சரியா, நீ சொல்றது ஒத்துக்கிறேன், நிறைவா அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அவன் நமக்கு ஆதரவாக தானே எப்படி தெரியும்? இந்த ஊர் இந்த திமுக காரணங்கள் அகிலத்தி அண்ணா திமுக காரணம் கேட்கலாம். ஒவ்வொரு வீட்லேயும் திமுக ஓட்டியது, அதிமுக ஓட்டியது, பிஜேபி ஓட்டுன்னு எல்லாம் சொல்லுவான். விரல் நுனியில் வச்சுருக்கான் விவரங்கள்லாம். நாம் திமுக அதிமுகட்ட இருந்து கற்றுக்கூடாதெல்லாம் கற்றுக்கிட்டோம், கற்றுக்க வேண்டியதே கற்றுக்கலை. புரியுதா? எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? வீட்டுக்கே போகிறேன், கதவை தட்டுறேன், நான் ஸ்கேனர் வச்சுருக்கேன், ஒரு ஆள் பார்த்தோன்னே யார் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கு என்ன வழி? அதுக்கு ஒரு அருமையான வழி பண்ணு மையக்கூட்டில் முடிவு பண்ணியிருக்கோம். நாம் எல்லாம் தெரியுமா, அது ஒரு வீட்டில் போய் கதவு தட்டும். நாங்கள் ஓட்டு போகிறதுக்காக பணம் கொடுக்க மாட்டோம், மீதி பேர் கொடுப்பேன். நீ தடுன்னு சொல்லவல்ல, தடுத்தா என் வீட்டுக்கு வர படுத்த நீ ஏண்டா தடுக்கிற, அந்த கோபத்துலேருந்து ஓட்டு போடாமல் போடுவான். ஆரம்ப நாளில் நம்முடைய வாக்காளர்கள்லாம் இந்த திருமங்கலம் ஃபார்முலா அறிமுகமான புதுசில் ஐயோ நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல, எவன்வெல்லாம் வாங்கலன்னு இந்த திமுக காரன் குறிச்சின்னு போகிறான்னு ஒருத்தன் சொன்னான், பயந்து போய் குடியா வாங்கி நான் அதை கொண்டு போய் உண்டியலில் போட்டேன்னு சொன்னவெல்லாம் உண்டு. ஆனால் 2வது தேர்தலில் என்ன பண்ணிட்டான், வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை நம்ம வேண்டான்னு சொல்லலாமான்னு இப்போ எப்போ வருவான்னு வாசலில் காத்துட்டுருக்கான். வாக்காளர்கள் கொஞ்சமாக மனசு மாறி போயிருக்கு. இப்போ நீ அவன்கிட்ட போய் நீ வாங்காதேன்னு தடுத்தேன்னா நமக்கு விடுற ஓட்டு, நீனும் கொடுக்க மாட்டேங்கிற அவன் கொடுக்குறேன்னு தடுக்கிறேன். நீ தொலை, பணத்துக்கு ஓட்டு போடாத, குணத்துக்கு ஓட்டு போடுன்னு கேள். நாங்கள் பைசா காசு கொடுக்க மாட்டோம், சொல்லாமத போதாது. ஒவ்வொரு வீடாக உள்ளே போய், ஒரு வீடு பாக்கி இல்லாமல் உள்ளே போய் தேர்தலில் எங்களுக்கு தாமரைக்கு ஓட்டு, இப்போ தேர்தல் நிதியாக எங்களுக்கு ஒரு நோட்டு, வீடு வீடாக போய் கை நீட்டணும். என்ன சொல்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. இவன் சரியான பைத்தியம் பாங்க. எந்த காலத்திலேயே நீ இருக்க, எந்த லோகத்தில் இருக்க, அவன் கோடி கோடியாக செலவு பண்ணிருக்கான், இத்தனைக்கும் நீ மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்துட்டு வெக்கமாக இல்லை இப்படி பேசுறதுக்கு அப்படின்னு நீ மனசார நினைக்கிறேங்கிறது எனக்கு காதில் விழுது. தெரிஞ்சுதான் ஏன் சொல்கிறேன்னா, வீடு வீடா ஏதோ ஒரு வீட்டில் ஒரு அம்மா நல்ல வேலை இப்போ 5 ரூபாலாம் இல்லை. புரியுதா?
ஒரு 10 ரூபா நோட்டு எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ உடனே வாக்காளர் பட்டியலில் அந்த அம்மாவுக்கு நேராக இது நமக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு வாய்ப்புள்ள ஓட்டுன்னு டிக் பண்ண. எனக்கு மாத்திரம் ஒரு கட்சி பிடிக்கலன்னு நீ தழைகளாக நின்னாலும் ஒரு பைசா காசு கொடுக்க மாட்டான். சரிதானா? எப்போ ஒரு அம்மா மெனக்கெட்டு ஒரு 10 ரூபாயை கொண்டு வந்து உன்ட்ட கொடுக்க போகிறதா? பணம் எவ்வளோதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம வசூலுக்காகவே போகல உண்மையிலே. அந்த பணம் எவ்வளோங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு ஆள் பாம்பு புத்தில் கை விடுச்சுன்னா கூட விட்டுருவான், பாக்கெட்டில் கை விடுனா கஷ்டப்படுவான். ஆனால் ஒரு அம்மா 10 ரூபா கொடுக்குதுன்னா குறிச்சிக்க, டிக் பண்ண. திரும்ப திரும்ப பார்த்தா அவங்க நமக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. இதுதான் வழி. வேற என்ன வழி? சில வீட்டில் 500 ரூபா கொடுக்கலாம், சில வீட்டில் வாங்க வாங்க காஃபி சாப்பிடுங்க. என்ன திடீர்னு இப்படி சொல்லுவாங்க? எங்கள் அப்பா எங்கள் ஊரில் பிஜேபி இருந்தார், நான் கல்யாணம் இங்கே 2 வருஷமாக நான் இங்கே வந்திருக்கேன்னா, இந்த ஊரில் யாருமே பிஜேபிக்காரன் நான் பார்த்தே இல்லை. நீங்கள் பிஜேபி? ஆமாம். எங்கே இருக்கீங்க? 10 வீடு தள்ளியிருக்கேன். எப்படி 2 வருஷமாக இந்த அம்மா பிஜேபிக்காரனை தேடுறாளா? 10 வீட்டுக்கு தள்ளியுமே இருக்கான். அப்போ நமக்கு ஒரு காரியகர்த்தா கிடைக்கிறாங்க, வேலை செய்கிறதுக்கு நிச்சயம் அந்த அம்மா வருமா இல்லையா? அதுக்காக போகணும். ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன், நான் ஒரு ஊரில் இப்போ சொல்கிறேன். ஒருத்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் சரிங்க, எனக்கெல்லாம் போய் அடுத்தவன்ட கை நீட்டிலாம் கேட்டு பழக்கம் கிடையாது. என்னமோ நான் பிறக்கும் போதே பிச்சைக்காரனா பிறந்த மாதிரி என்ன பேசுறீங்க? இவர் மாத்திரம் பிறக்கும் போதே என்னமோ நான் எவன் விட்டு கை நீட்டு கேட்டது? ஒன்று தெரிஞ்சுக்க தெளிவா, எனக்கு ஒன்று தேவைன்னு சொல்லி அடுத்தவன் வீட்டில் போய் கை நீட்ட வேண்டி வந்தால் அதுக்கு மரணமே பெறுது. ஆனால் கட்சிக்காக, லட்சியத்துக்காக, இயக்கத்துக்காக எத்தனை தடவை வேணால் எவன் வீட்டிலையும் போய் நான் சந்தோஷமாக கௌரவமாக பிச்சை எடுப்பேன். இந்த மனோநிலை தொண்டனுக்கு வரணும். நான் பயிற்சி முகாம் இன்சார்ஜ், அதுக்கு பயிற்சி முகாம் வீடு வீடாக போய் கை நீட்டுறது தான். அப்போ இது முஸ்லீம் வீடு வேண்டாம், இது வாசல்லையே சிலுவையெல்லாம் போட்டிருக்க கிறிஸ்தவம் வீடு, இது வேண்டாம். தாடி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஈவேரா படம் இருக்கு, வேண்டாம். கலைஞர் படம் மாட்டி வச்சுருக்காங்க, அம்மா படம் வச்சுருக்காங்க. அம்மானு நான் சொல்கிறது ஜெயலலிதா அவர்கள் படம் வச்சுருக்கு, வேண்டான்னு ஒன்றும் ஒதுக்காது. இஸ்லாமிய சமுதாயத்துடைய பெண்கள் எல்லாம் பிஜேபி வளர்ந்து ஆட்சிக்கு வந்தால் தான் தங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. போனேன்னு கொடுப்பாங்க. புருஷன் திமுகவில் இருக்காங்கிற ஒரே காரணத்தினாலேயே பொஞ்சாதி பிஜேபி போகணும்னு ஆசைப்பட்டு நமக்கு ஆதரவு கொடுக்கும். அந்த ஒரு காரணம் நம்ம அந்த அம்மாவை வந்து நாம் மாற்றலை, புருஷன்தான் மாற்றிருக்காங்க. நான் கற்பனைக்கு சொல்லிங்க, இதே சென்னையில் ஒரு திமுக பிரமுகர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ரயிலை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவசரமாக போகிறேன், சாப்பிட்டு போங்கன்னார். நான் எப்படியும் சாப்பிட்டானோ அப்படி யோசித்தேன், வாங்க நீங்கள் சாப்பிட்ட நானும் சாப்பிடுவேன் உங்களோட. இந்த பிரமுகரே கூட சாப்பிட வந்தார். சரி, சாப்பிட்டோம். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய பொண்ணு, மாப்பிள்ளை, மருமக, பேரன், பேத்தி ஒரு 10-12 பேர் அந்த தாம்பூலம் பை கொடுக்கறதுக்கு வந்து சூழ்ந்துட்டாங்க. இவர் சொல்கிறார், இது பொண்ணு மருமக நேரம் வணக்கம் வணக்கம் அப்படின்னு. எங்கள் தாத்தா தான் திமுக, நாங்களெல்லாம் மோதி, அவங்க அவரையும் தாப்பலையே. புரியுதா? அதனால் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குமோன்னு சொல்ல முடியாது. அதனால் இவங்களெலாம் ஆண்டவனால் ஏற்கனவே நமக்கு ஆதரவாக இருக்காங்க. நீ பாட்ட வீட்டிலே உட்கார்ந்து இருந்த சிங்கமே ஆனாலும் இறை உன் வாயிலே வந்து விழாதுன்னு சுபாஷித்தான். காட்டில் இருக்கிற சிங்கம் வேட்டையாடாமல் இருந்தால் நீ என்னதான் சிம்மாக இருந்தாலும் வாயில் வந்து விழாது. உத்தியமே நகி சித்தியந்தி காரியா நீ மனோரத்தை நகி சுப்தஸ்ய சிம்மஸ்ய பிரபிசந்தி முக்கிய மிருகான்னு சுபாஷித்தான். தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்துக்கு எவனை இறப்பட மாட்டான்னு. நீ நான் சிங்கமாகவே நாம் இருந்தாலும், நம்முடைய கட்சி இருந்தாலும், வீட்டில் உட்கார்ந்துருந்தால் ஓட்டு வந்து விழாது. அலையணும், வேட்டையாடணும், துத்தனம். அதனால் வீடு வீடாக போவோம், நோட்டு கேட்போம், கௌரவமாக யாராலும் தெரியும். எல்லாத்த விட ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன் கேளுங்க, ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாரும் தேர்தல் வேலை செய்யணும். தேர்தல் வேலைன்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி தேர்தல் வேலை செய்கிறது தான். தனியாக பாடபுத்தம் கிடையாது, தண்ணியில் எரிஞ்சாதான் நீச்சல் கற்றுக்க முடியும். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அனுபவங்கிறது கிடைக்காது, வேலை செஞ்சால் தான் கிடைக்கும். அதனால் இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறதுக்காக இங்கே இருக்க அத்தனை பேரும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் களத்தில் குதிப்போம். யாரோ ஒருத்தர் தான் வேட்பாளர். தாமரை எப்படி ஒரு சின்னதாக இருக்க முடியுமோ அப்படி ஒருத்தர் தான் வேட்பாளர். யார் வேட்பாளராக இருந்தாலும் அவர் பிஜேபிக்காக நிற்கிறார். அதனால் அவர் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் எல்லாம் பணிபுரிய வேண்டும். என்னை பொறுத்தவரையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில்
திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதிகள் நம்ம மூணு தொகுதிகள் இங்கே இருக்குது. பிருகம்பாக்கம் ஒன்று, டி நகர் தொகுதி ஒன்று, அதே மாதிரி வேளச்சேரி ஒன்று, மூணு தொகுதி இருக்குது. அதனால் அப்போவே அந்த தேர்தலிலேயே நமக்கு அவ்வளவு வாக்கு, ரெண்டாம் இடத்துல நாம் ரெண்டாம் இடத்துல வந்திருக்கோம். நாம் அப்போவே ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கோம், முதலிடம் இல்லை. முதலிடம் தமிழ்நாட்டிலே ஏழு இடம் தான். வாய்ப்பு இருக்கே, இத்தனைக்கும் அப்போல்லாம் நமக்கு தொண்டர்பலம் ரொம்ப குறைவு. இருக்கிறவங்க நல்லா வேலை செஞ்சாங்க, நான் யாரையும் குறை சொல்லலை, கம்மி. அப்போல்லாம் பூத்து கிடையாதுங்க, ஒரு சென்டருக்கு ஏழு பேர் வாங்கன்னு சொன்னலாம். பிஜேபியிலேருந்து ஏழு, தேமுதிக ஏழு, மற்ற கட்சியெலாம் ஏழு. வரலையே சென்டர்னு பத்து பூத்து, ஆறு பூத்து, அஞ்சு பூத்து வரல. இப்போ பூத்துக்கு நூறு பேர் சேர்த்துருக்காங்க. சாதாரண விஷயமா அதே. ஒரே ஒரு வேண்டுகோளோடு முடிச்சிடுறேன். நாம போய் உறுப்பினர் சேர்த்தா நமக்கு தரித்திர கற்பனை. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருப்போம்னு அமித்ஷாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அமித்ஷா எங்கள் ஊர் ராஜராஜ சோழன் மாதிரி எது கற்பனை பண்ணாலும் பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணுவார். அவர் அவர் கொண்டு வந்தது தான் அழைய அழைப்பு, தமிழில் மிஸ்டு கால். அதனால தான் இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க. பிஜேபி தலைகீழ மாறி போச்சுங்க. நாம் உறுப்பினர் சேர்த்து மண்டலுக்கு சொல்வோம், மண்டல் மாவட்டத்துக்கு சொல்லும், மாவட்ட மாநிலத்துக்கு சொல்லும், மாநிலம் அகிலம் தலைமைக்கு சொல்லும். பல தலைகீழாக மாறி போய் அகில இந்திய தலைமை உறுப்பினர் சேர்த்து மாவட்டத்து மாநிலத்துக்கு லிஸ்ட் அனுப்புது, மாநில அதை பகுத்து மாவட்டத்துக்கு அனுப்புது, மாவட்டம் கேந்திரத்துக்கு அனுப்புது, கேந்திர கிளைக்கு அனுப்புது. பட்டியலாம் வந்திருக்கு. மோகன் ராஜுலு அங்கேருந்து விடாமல் திரும்ப 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 கேட்டாங்கிறதுக்காக நாம் என்னத்தையோ பண்ணி அவனை பார்த்தா இவனை பார்த்தோன்னு சொல்லி பேப்பரில் நாலு பேரை கூப்பிட்டு கழிச்சு கிடைத்தேர்ந்தால் நடத்தி முடிச்சு விட்டோம். அது அமைப்புக்கு வேணால் கணக்கு காட்டலாம், தேர்தலுக்கு உதவாது. தயவு பண்ணி எல்லா வீட்டுக்கும் போகாட்டி போனாலும் மிஸ்டு கால் கொடுத்து சேர்த்த பட்டியலையாவது ஒரு வீடு இல்லாமல் பாருங்க. எவன் மொத்த மெனக்கெட்டு ஃபோன் எடுத்து நான் பிஜேபியில் சேர்றேன்னு மிஸ்டு கால் கொடுத்தான்னு நிச்சயமாக அவன் தான் மாத்திரம் இல்லை, ஒத்தனையாவது இன்னொத்தனை மெம்பராக சேர்ப்பானா இல்லையா, ஓட்டு கேட்பான ஒர்க்கராக இருப்பானா இல்லையா, அவரையாவது பாருங்க. குறைந்தபட்சம் நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று மாத்திரம் சொல்லி மீண்டும் ஒரு முறை டால்பின் ஸ்ரீதருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.